ஐயா வணக்கம் ஸ்ரீ பித்தன் உங்கள் சண்முகம் சாமிஜி நம்ம வீடியோ பார்க்குற இன்றைக்கி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைக்குங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே கிடைக்கும் நம்ம வீடியோ பார்க்குற ஆன்மீக நண்பர் ஆன்மீக சொந்தங்களும் மற்றும் சகோதர சகோதரர்களும் தாய்மார்களும் பெரியவரும் எடா பணிவான வணக்கம் இப்போ நம்ம வீடியோத்துக்குள்ள எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பேய் பிசாசுகள் ரொம்ப வருஷமாக பிடிச்சி ஆட்டி எடுக்கும் அவங்கள விட்டு அந்த உடம்பை விட்டு விலகவே விலகாது எத்தனை பேரும் எத்தனை பேர்கிட்ட அந்த மாந்திரி போயிருப்பீங்க ஆனால் அது விலகாது பொய் சொல்லிக்கிட்டு அது உடம்புலேயே இருந்துக்கிடும் நான் போகிறேன் போகிறேன்னு சொல்லுவேன் ஆனால் கோயிலுக்கு உள்ளே போனீங்கன்னால் அது விலகி வெளியில் நின்றுக்கிடுவேன் அதுக்கு பிறகு உள்ளே வந்துடும் உடம்புக்குள்ளே திருப்பி வந்துடும் அவங்கள விட்டு உடம்ப விட்டு போக போகாது இதுக்கெல்லாம் என்னடா தீர்வு பல வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க இதுக்கெல்லாம் என்னடா தீர்வுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிய முறையை பற்றி தான் பார்க்க போகிறேன் எப்படியாப்பட்ட பேய் பிசாசுகள் வந்து எத்தனை வருஷமாக இருந்தாலும் நம்மளை இந்த இந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா விலை ஓடிடும் தெரிச்சு ஓடிடும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிய முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு தேங்காய் அந்த தேங்காய் வந்து கருப்பு அதை வந்து அடுப்பு கறி இருக்குது பாருங்கள் அடுப்பு கறி அந்த அடுப்பு கறியை வந்து அதை இடித்து ஆக்கி தண்ணி தண்ணி ஊற்றி குழப்பி வச்சுக்கங்க ஒரு தேங்காய் வந்து எடுத்துருங்க நல்ல முத்துனக்காயை தேங்காய் எடுத்துங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா அந்த குடுமையை உரிச்சிருங்க உரிச்சிட்டு அந்த தே நல்லா கழிவிடுங்க அந்த தேங்காய் கழிவிட்டு தேங்காய் மேல அந்த கறியை பூசுங்க அந்த கொ த அடுப்பு கறி இருக்குல்ல தண்ணி ஊற்றி குழப்பி வச்சிருக்கீங்களா அந்த கறியை வந்து பூசிடுங்க தேங்காய் மேலே பூசிட்டு என்ன பண்ணிருந்தேன் கேட்டீங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க பண்ணிவிட்டு ஒரே ஒரு எலும்பு சம்பளம் எடுத்துங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருந்தேன் கேட்டீங்கன்னா யாருக்கு பேய் சாசு பிடிச்சிருக்கோ ரொம்ப வருஷமாக போகாமல் இருக்கோ அவங்கள கிழக்கு முக்க வச்சு இடது பரம் வடது பரம் சுற்றுங்க சுற்றி இருபத்தி ஒரு முறை சுற்றணும் சுற்றிட்டு மேலேருந்து கீழே வரையும் இறக்குங்க இறக்கிட்டு பாதத்தை வரையும் இறக்கிடுங்க பாதத்தில் பாதத்தில் வந்து கீழே வரையும் இறக்கி குதிங்கால் வரைக்கும் ஃபுல்லாக அதை தடவி எடுத்துடணும் தடவி எடுத்துகிட்டு இருபத்தி ஒரு முறை தடவி எடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அவங்கள வந்து என்ன பண்ணிணா கேட்டிங்கன்னா அந்த தேங்காய் அந்த எலும்பு சம்பளத்தையும் கொண்டாந்து இந்த இருக்குது பாருங்கள் இந்த எருக்கந்தூரில் என்ன பண்ணிங்க கேட்டிங்கன்னா வடக்கு திசையை நோக்கி புதைச்சிருங்க இந்த எருக்கந்தூரில் வடக்கு திசையை நோக்கி புத புதைச்சிட்டு ஒரு ரூபா காசு அதையும் தடவை எடுத்துருங்க ஒரு ரூபா காசு அதையும் தடவை எடுத்துட்டு அந்த எலும்பு சம்பளம் அந்த தேங்காய் அந்த ஒரு ரூபா காயின் அதையும் எடுத்து அந்த காசை போட்டுவிட்டு எல்லாம் வச்சு புதச்சிட்டு ஒரு எலும்பு சம்பளம் பளி ஒரே ஒரு எலும்பு சம்பளம் பளி குங்குமம் தடவி எலும்பு சம்பளம் பலி கொடுத்துட்டு அந்த அவங்களையும் உட்கார வச்சு அந்த எலும்பு சம்பளம் பலி கொடுத்து தலையை மறுபடியும் தலையை சுற்றிட்டு அப்படியே புதைச்சிட்டிங்கன்னா இங்கே இறக்கந்தூர்லேயும் கொண்டாந்து வச்சு இடதுபுறம் வடதுபுறம் சுற்றிடுங்க சுற்றிட்டு அவங்களோட காசை தடவி ஒரு ரூபா காசு வாங்கி அதையும் மேலே மேலேருந்து கீழே வரையும் இடதுபுறம் வடது பிற சுற்றிட்டு இருபத்தி ஒரு முறை அந்த காசை தடவிட்டு அப்படியே அந்த தேங்காவும் அந்த எலும்பு சம்பளத்தையும் அவங்க கையால் வைக்க சொல்லுங்கள் கையால் வைக்க சொல்லிட்டு ஒரே ஒரு எலும்பு சம்பளம் குங்குமத்தடைய பலி கொடுக்க சொல்லுங்கள் அவங்களே கொடுத்துட்டு அவங்களுக்கு புறம் இடதுபுறம் எலும்பு சம்பளம் பலி கொடுத்துட்டு நாலு திசைக்கு அவங்கள நிற்க வச்சு நாலு திசைக்கும் பள்ளி கொடுத்துடணும் கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா அவங்கள வந்து குளிக்க வச்சிடணும் குளிக்க வச்சுட்டு வீட்டுக்கு சொல்லுங்கள் அப்புறம் பாருங்கள் எப்படியாப்பட்ட துஷ்டாசக்தியில் இருந்தது எப்படியாப்பட்ட ஏவல் பிள்ளை யூனியன் இருந்தாலும் சரி எப்படியாப்பட்ட பேய் பிசாசுகள் இருந்தாலும் அலறி ஓடிடும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இறக்கஞ்செடி இது இறக்கஞ்செடிக்கு அவ்வளோ ஒரு சக்தி இயற்கஞ்சேடி பக்கத்தில் பேய் பிசாசுகளும் வரைய வராது பில்லி சூன்யம்லாம் அலறி ஓடிடும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை தான் அது இது எல்லாேருக்கும் தெரியும் ஒரு அற்புதமான மூலிகை இதை எல்லோரும் செஞ்சு பயனடைங்க இது வந்து ஒரு அற்புதமான தாந்திரிய முறை இதை எல்லோரும் செஞ்சு பயனடைங்க நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமைக்குங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உடனே கிடைக்கும் பிடிக்க ஸ்ரீ வராய் உங்கள் சண்முக சுவாமிஜி நன்றி வணக்கம்